எஃப்னா தமிழ் டிவியின் செய்திகள். பிடியாணைக்கு எதிராக ராஜிதவின் மனு வாபஸ். தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணைக்கு எதிராக தனது சட்டத்தரணிகள் ஊடாக மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்த போதிலும் பின்னர் அது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கைதை தவிர்ப்பதற்காக அவரது மனு மீதான விசாரணை 30ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. ராஜிதவுக்கு எதிராக நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் தனது பதிவிடம் மற்றும் அடிக்கடி செல்லும் இடங்கள் எங்குமின்றி மறைவான இடத்தில் ராஜித தங்கியிருப்பதாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் பிடியாணை ரத்து செய்யக்கோரி அவரது சட்டத்தரணிகள் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் கால்நடைகளுக்கு பராமரிப்பதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கும் பண்ணையாளர்கள். இருட்டுமடு பகுதியில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையின்மை மற்றும் கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய மேட்டு நிலங்கள் இன்மையினால் தற்போதைய மழை வெள்ளம் காரணமாக கால்நடைகள் இறந்து வருவதாகவும், கால்நடைகள் பராமரிப்பதில் பல்வேறு சிரமங்கள் காணப்படுவதாகவும் பாவனையாளர்கள் அறிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதி செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட உடையார்கட்டு இருட்டுமடு கிராமத்தில் வாழும் கூடுதலான குடும்பங்கள் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பினையும் வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் கடந்த சில நாட்களுக்கு 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இறந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பண்ணையாளர் ஒருவர் கவலை வெளியிட்டுள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் காயம். வவுனியா தாண்டிங்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஓமந்தை பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த ஹேப்ரக வாகனத்துடன் வவுனியாவிலிருந்து ஓமந்தை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த வவுனியா போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோத்தபாய தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு கண்டனம். தமிழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்து புதிய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தீர்மானித்துள்ளனர். அதற்கமைய எதிர்வரும் 30ஆம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி கோவில் மூன்றலில் காலை 10 மணிக்கு கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். வடகிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர்களுக்கு மரண சான்றிதழ்களை வழங்குவதுடன் குடும்பங்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது குறித்து சிந்திக்க முடியுமே தவிர அவர்களை மீள கொண்டு வர முடியாது என்று ஜனாதிபதி தெரிவித்த கருத்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கையளிக்கப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சர்வதேசத்திடம் நீதி கூறி மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் எழுச்சி பேரணிக்கு மத, சிவில், சமூக மற்றும் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என்ற அனைவரையும் பங்கு கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் விபத்து. கிளிநொச்சி ஏனையின் வீதி கிளிநொச்சி வைத்தியசாலையிற்கு அருகில் இன்று காலை விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தானது வீதியினால் நடந்து சென்று கொண்டிருந்த முதியவரை மோட்டார் வண்டியில் வந்தவர் மோதி தள்ளியிருக்கின்றார். இதன் பின்னர் மோட்டார் வண்டியில் யாழிலிருந்து வவுனியா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்துடன் மோதியுள்ளது. ஆயினும் மோட்டார் வண்டி சாரதி காயங்களின்றி உயிர் தப்பியிருக்கின்றார். விபத்துக்குள்ளான முதியவர் மக்களினால் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்கா தீவொன்றில் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட இலங்கையர். அமெரிக்காவின் கெமன் தீவில் உணவகம் ஒன்றில் பணியாற்றி கொண்டிருந்த இலங்கையர் ஒருவர் கொடூர தாக்குதலினால் உயிரிழந்திருக்கின்றார். ராஜகிரிய பிரதேசத்தினை சேர்ந்த 36 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையான தினீஸ் அசங்க என்றவரே உயிரிழந்திருக்கின்றார். 4 வருடங்களுக்கு முன்னர் அசங்க அமெரிக்க உணவகம் ஒன்றுக்கு பணிக்காக சென்றுள்ளார். உயிரிழந்தவரின் சகோதரர் அமெரிக்காவின் வேறு பிராந்தியத்தில் வேலை செய்து வந்துள்ளார். உயிரிழந்தவர் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி இறுதியாக தொலைபேசியில் உரையாடியதாகவும் அதன் பின்னர் 30ஆம் தேதி மகன் உயிரிழந்த தகவல் கிடைத்ததென்று அசங்கவின் தாயார் குறிப்பிட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நூலகர் திருமதி அருளானந்தம் திடீர் மாரடைப்பினால் மரணம். யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதம நூலகர் திருமதி ஸ்ரீஸ்கந்தலட்சுமி அருளானந்தம் வயது 59.
இனிவிலில் உள்ள இல்லத்தில் திடீர் மாரடைப்பினால் அவர் காலமானார் என்று உறவுகள் அறிவித்துள்ளனர். இனிவில் பிறந்த இவர் மருதனார்மடம் ராமநாதன் கல்லூரியில் கற்று யாழ் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பட்டதாரி ஆவார். பெங்களூரில் தகவல் அறிவியல் ஆவணப்படத்தில் பட்டப்படிப்பினை மேற்கொண்டவர். எழுத்தாளர், கவிஞர், நூல் விமர்சகர் என்று பல பல்துறைகளில் சிறந்து விளங்கியதுடன் பெண்ணியல்வாதியாகவும் செயற்பட்டார். நூலகத்துறை சார்ந்து நூலக அபிவிருத்தி ஒரு பயில் நோக்கி, சொற்பொருள் களஞ்சியம், நூலகத் தகவல் அறிவியல், நூலகத் தகவல் அறிவியல் ஆய்வுக்கோவை உட்பட நூல்களை படைத்துள்ளார். கட்சித் தலைவர் ரணில் சஜித்துக்கு வழங்க இணக்கம் தெரிவிப்பு. மகிழ்ச்சியில் சஜித். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாசா கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு அவகாசம் வழங்க அக்கிதிசி கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இணக்கம் தெரிவித்துள்ளார். பிரதமர் வேட்பாளர் என்ற வகையில் நாடு முழுவதும் செல்ல வேண்டிய ஏற்படுவதனால் சிரமமின்றி வெற்றி பெறக்கூடிய மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு சஜித் பிரேமதாசாவுக்கு அவகாசம் வழங்குவது தவறில்லை என்று ரணில் விக்ரமசிங்கே கூறியிருக்கின்றார். இவ்வாறாயினும் நான் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதாக இருந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஏற்படும் வெற்றிடத்துக்கு தான் பெயரிடும் ஒருவரை போட்டியிட வேண்டும் என்று சஜித் பிரேமதாசாவின் கோரிக்கையாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் அனுமதியற்ற கட்டடங்கள், மதில்கள் என்பன உடைக்கப்படும். கிராமங்கள், நகரங்கள் எதிர்கொள்ளும் வெள்ள பாதிப்பை தடுக்கும் முகமாக இயற்கை வழி நீர் வடிந்தோடுவதை தடுக்கக்கூடிய அனுமதியற்ற கட்டடங்கள், மதில்கள் என்பவற்றை தகர்க்க வழி செய்யப்படும் என்று கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா அறிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை நீரில் சென்று கண்டறிந்து கொண்ட பின்னர் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றும் போது, சித்தாண்டி பிரதேசத்துக்கு இன்று விஜயம் செய்த ஆளுநர் சித்தாண்டி முருகன் கோவில் வளாக பாடசாலை கட்டடத்தில் வைத்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 200 குடும்பங்களுக்கு உலருணவு நிவாரணப் பொதிகளும், ஆளுநர் நிதியின் கீழ் குழந்தைகளுக்கான பால் மாவும் நுழம்பு வலையும் வழங்கி வைத்தார். இந்த மக்களின் குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டு ஆளுநர் உரையாற்றுகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காரணங்களை வழங்க அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்ப்பதற்கு தாம் அதிகார மட்டத்தில் வெகு சீக்கிரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய ஆளுநர், காலம் காலமாக மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நீர் வடிந்தோட முடியாமல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் கட்டடங்களை அகற்ற அதிகார மட்டத்தில் நாம் நடவடிக்கை எடுப்போம் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஜனாதிபதி அலுவலகத்தின் அவசர அறிவிப்பு. ஜனாதிபதியுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருவோர் தொடர்பாக தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு ஜனாதிபதி அலுவலகம் கேட்டுக்கொண்டது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் ஆலோசகர் என்று கூறிக்கொண்டு மொரட்டுவையில் பிரபல பாடசாலையின் அதிபருக்கு அழுத்தம் கொடுத்த நபர் ஒருவர் குறித்து அறிக்கை கிடைத்துள்ளமையினால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக அண்மையில் சில ஊடகங்களில் தகவல் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருவோர் தொடர்பாக தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு ஜனாதிபதி அலுவலகம் கேட்டுக்கொண்டது. மறு அறிவிப்பு வரும் வரை நீர்வெட்டு உடன் அமுல். பெலியகொட, வத்தளை, மாபொல மற்றும் கல்லணி ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அடுத்த அறிவிப்பு வரும் வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பிரதான நீர் விநியோக பாதையில் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்படுவதாக நீர்வளங்கள் வடிகலமைப்பு சபை அறிவித்துள்ளது. சிங்களத்தில் மட்டுமே தேசிய கீதம், வவுனியா பிரஜைகள் குழு வரவேற்பு. இலங்கையின் 72வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் தேசிய கீதத்தை சிங்கள மொழியில் மட்டுமே இசைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த முடிவு தமிழ் மக்களுக்கு எத்தகைய மனக்கசப்பையும் நெருடலையும் தரவில்லை என்று மாறாக அளவற்ற மகிழ்ச்சியை தருவதாகவும், இந்த முடிவுக்கு அமோக வரவேற்பு அளிப்பதாகவும் வவுனியா மாவட்ட பிரஜிகள் குழு அறிவித்துள்ளது. குறித்த குழுவின் தலைவர் ராஜ்குமார், செயலாளர் நவராஜ், ஊடக பேச்சாளர் ஈழம் சேகுவாரா ஆகியோர் உத்தியபூர்வமாக அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் அவர்கள் இதனை அறிவித்துள்ளனர். இலங்கைக்குள் மூவகை தேசிய இனங்கள் உள்ளன. இனத்துவ அடையாளங்களை பிரயத்துவம் செய்யும் வகையில் இந்த மூவகை தேசியன குடிமக்களும் தங்களுக்கே உரித்தான வெவ்வேறானதன தனித்துவமான கலைகள், கலாச்சாரங்கள், உணவு பாரம்பரியம், உடை, மொழிப்பண்பாடு, சமய அனுட்டானங்கள், நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், பூர்வீக நிலவழி தொடர்புகள், வர்த்தக வாணிப மார்க்கங்கள், ஆட்சி முறைகள், கொடிகள், குறியீடுகள், மரபுரிமைகள் என்று பலவற்றை கொண்டுள்ளோம். சிங்கள தேசிய இனக்குடிமக்கள் தங்களுக்கென்று உரித்தான தேசிய கீதத்தை சிங்கள மொழியில் பாடித்தான் ஆக வேண்டும். அதில் வீட்டு தேசிய இன குடிமக்கள் அதிகாரம் செலுத்தவோ அதை நிராகரிக்கவோ முடியாது.
அதேபோல் தமக்கு மட்டுமே உரித்தான கீதத்தை மத்திய தேசிய இன குடிமக்களை பாடச் சொல்லி நிர்பந்திக்கவோ திணிக்கவே முடியாது என்பது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சிகள் கூற விரும்புகின்றோம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா முழுமையாக கையகப்படுத்தியதா? அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா முழுமையாக கையகப்படுத்துகின்றது என்ற செய்திகள் இலங்கை மறுத்துள்ளது. இந்த துறைமுகம் இலங்கை துறைமுக அதிகார சபை சட்டத்தினால் நிர்வகிக்கப்படுகின்றது என்பதை அம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுக சேவைகளின் தலைமை நிர்வாக அதிகாரி ரவீந்திர ஜே விக்ரம வலியுறுத்தியுள்ளார். துறைமுகத்துக்குள் நுழையும் அனைத்து கப்பல்களும் கொழும்பில் உள்ள துறைமுக அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற வேண்டும். கப்பல் துறைமுகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கப்பலை கொண்டு வருபவர்கள் இலங்கை துறைமுக அதிகார சபையின் நேரடி ஊழியர்கள் என்றும் ரவீந்திர விஜயக்கர அறிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை மகாபுர துறைமுகத்தின் 15,000 ஏக்கர் நிலப்பரப்பை சீன நிறுவனமான சைனா மெர்சன்ட் துறைமுக நிறுவனம் 99 ஆண்டுகளுக்கு குத்தகை பெற்றுக்கொண்டமை இங்கே நினைவூட்டத்தக்கது. நீதிமன்றத்தின் உத்தரவை திரும்ப பெறுமாறு கோரி ராஜித மனு தாக்கல். நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சீனாரத்னவை கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை ரத்து செய்யுமாறு கூறி அவரது சட்டத்தரணியால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கி பறிப்பு சந்தேக நபர் இடைநீக்கம். பவுனியா பொகவஸ்வ இராணுவ முகாமுக்கு அருகில் இராணுவ சிப்பாயின் துப்பாக்கியை பறித்துச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான மத்திய சிப்பாய் இராணுவ சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபருக்கு எதிராக விசாரணைகள் நீதிமன்றம் மற்றும் அவர் சேவையாற்றிய படப்பிரிவினால் தனித்தனியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். வடமராட்சியில் போலீசாரிடம் சிக்கிய மணல் கடத்தல்காரர்கள். வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட இருவரை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். அவர்களின் டிப்பர் வாகனமும் கைப்பற்றப்பட்டது. ஆழியவளை பகுதியில் காலை மணல் கடத்தல்காரர்கள் சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து டிப்பர் வாகனத்தில் ஏற்றி கொண்டிருந்தனர். இதனை அவதானித்து அந்த பகுதி மக்கள் உடனடியாக பளை போலீசாருக்கு தகவலை வழங்கினர். இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட இருவரை கைது செய்துள்ளதுடன் டிப்பர் வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளனர். கிழக்கில் இடம்பெற்ற ஆழி பேரலை அஞ்சலி நிகழ்வுகள். 2004 ஏற்பட்ட ஆழி பேரலை காரணமாக கிழக்கு மாகாணம் அதிக உயிரிழப்புகளை எதிர்கொண்டது. அஞ்சலி நிகழ்வுகள் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் இன்று உணர்வுபூர்வமாக நடைபெற்றன. திருச்செந்தூர் சுனாமி நினைவு தூபியில் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகை தலைமையில் வழிபாடுகள் நடத்தப்பட்டு இந்த பிரதேசத்தில் உயிரிழந்த 243 பேரின் திருவுருவப் படங்களும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவில் உயிர்நீத்த 598 பேருக்கு திருக்கோவில் சூப்பர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தினால் திருக்கோவில் பொது விளையாட்டு மைதானத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன. திருகோணமலை மோதூர் கிழக்கு கட்டைப்பறைச்சான் விபுலானந்தர் வித்தியாலயத்திலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது. சுனாமியில் பள்ளியான பாலசுகுமார் அனாமிகாவின் நினைவாக பல்வேறு கலை இலக்கிய நிகழ்வுகள் இதன்போது நடைபெற்றமை சிறப்பு. அடிப்படை வாதத்துக்கு உங்கள் வாழ்நாளில் இடம் கொடுக்காதீர்கள். மல்கம் ரஞ்சித். சக மனிதனுக்கு கவலையும் கஷ்டத்தையும் கொடுக்குமாறு எந்த ஒரு சமயத்திலும் கூறப்படவில்லை. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலத்தில் உள்ளவர்களிடம் இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்திவிடுமாறும் அடிப்படை வாதத்துக்கு இனி வாழ்நாளில் இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்வதாக பேராயர் கர்தினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அறிவித்துள்ளார். நீர்கொழும்பு கட்டுவப்பட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற கிறிஸ்துமஸ் விசேட ஆராதனைகளின் போது அவர் இந்த கருத்தினை வலியுறுத்தியிருக்கின்றார். நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றேன். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். நான் எந்த சந்தோஷத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடன் இருப்பேன். இன்னொரு மனிதனும் கவலையும் கஷ்டத்தையும் கொடுக்குமாறு எந்த ஒரு கடவுளும் கூறவில்லை. எந்த சமயத்தில் அவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது? ஏதேனும் ஒன்றில் அவ்வாறு கூறப்பட்டிருக்குமாயின் அந்த சமயம் அல்ல, அரசியலாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலத்தில் உள்ளவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்திவிடுங்கள். அடிப்படை வாதத்துக்கு உங்கள் வாழ்நாளில் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை. யாரும் தப்பி ஓடமாட்டோம் சம்பிக்க. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின சரியான நேரத்தில் நீதிமன்றத்தில் தோன்றி விளக்கம் அளிப்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க விளக்கம் அளித்திருக்கின்றார். ஜனாதிபதி கோத்தபாயுடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை. ரவி
ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்சவுடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த சிக்கலும் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா அறிவித்துள்ளார். மீண்டும் அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய தேசிய அரசாங்கத்தை உருவாக்கினால் அது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கும் பிரச்சனைகள் ஊடகங்களை அதிகமாக தூண்டுகின்றன. கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனை சந்திகளில் பேசுவதில் எந்த அர்த்தம் இல்லை. அத்துடன் புதிய தோற்றத்தில் கட்சியை வெற்றி பெறச் செய்யும் வலுவான வேலை திட்டம் தயாராக இருப்பதாக ரவி கருணாநாயக்கா அறிவித்துள்ளார். சம்பிக்கவுக்கு மகிந்த எச்சரிக்கை. விபத்து தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக கைது செய்யப்பட்டார். உண்மை சம்பவங்கள் மறைக்கப்பட்டதாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல, நீதித்துறையின் உத்தரவுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டார் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு செய்தி பார்வையில் உங்களை சந்தி